இங்கே பற்றி அப்சுலேட்டில் இன்னொரு டீம் இறங்கியிருக்கு மக்களே. ஸ்லாட் ஒன் நம்ம தமிழ் ராயலையும் பார்த்தோம், நல்லா டேமேஜ் கொடுத்துக்காரு, ஒரு நாக் வச்சிருக்கிறாரு இந்த இடத்துல. ஆர்பி நாட் சிக்ஸ் இது வரைக்கும் கன்று கிடைக்கிறது இல்லை பார்த்தீங்கன்னா, பட் ரிவைவ் பண்ணுறாங்க டார்க் வந்து டெமியை ரிவைவ் பண்ணி விட்டார். ஸோ எஸ்என்எஸில் வந்து ஒருத்தர் நாக் ஆகிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஓகே சாவுடா பார்த்தீங்கன்னா அந்த நாக் எடுத்து கிளியர் பண்ணுறா. ஜென்சி பேக் அடிச்சிட்டாங்க, உடனே வந்து ஒருத்தர் பேக் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் ராயல்லையும் வந்து பேக் அடிக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் டார்க் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருந்தார் பார்த்தோம். பிஎஸ்ஒய் டி அவர் தான் வந்து அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் ராயல் நம்ம ரெண்டு பேர் உள்ளதாக இருக்காங்க, ஆக்சுவலாக மூணு பேருமே உள்ளதாக இருக்காங்க, ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்காங்க. அனதர் நாக் விழுது மக்களே. இப்போ தமிழ் ராயல் இருந்தாலும் சேஃபாக தான் ப்ளே பண்ணுறாங்க. ஹரிஷ் அங்கே நாக் பண்ணப்படுறாரு. ஜென்சி பார்த்தீங்கன்னா உடனே ரிவைவ் பண்ணி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால் பார்த்தேன். பட் இவங்க இதுக்கு தான் ஆடிருக்காங்க. ஸோ அசண்டர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராக்ஸ் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்சி நாக் பண்ணுறாரு ரெதி இந்த இடத்துல. ஸோ பக்கத்தில் இன்னொரு ஆளும் வந்திருக்காங்க. ஓ ரெதிக்கு சரியான டேமேஜ், ரெதியோட கீழ் கன்ஃபார்ம் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க மக்கள். இதில் சாவுடா கரெக்டாக கேப்பில் உள்ள பூந்து அடிச்சு கிளியர் பண்ணுறாரு. ஸோ அசண்டர்ஸ் காலி இந்த இடத்துல எலிமினேட் பண்ண போகிறது. சினிஸ்டர் சரியான ஃபார்மில் இருக்கிறாங்க சினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா. ஓ ரெண்டு முக்கியமான டீம் இந்த இடத்துல நம்ம இங்கே உள்ள வந்து இவங்க தான் இருந்தாங்க கரெக்டு. மாஸ் எலக்ட்ரிக் உள்ள வந்து பிளாக் ஸ்குவாட் இருந்தாங்க. ஐயோ ரெண்டு பேருமே அழுத்தி விட்டார் மக்களே. சின்சான் அண்ட் ஷேடோ பேக் அடிச்சு ரிவைவ் பண்ணுறதுக்காக போகிறாரு. பெட்டர் சின்சான் வந்து ரொம்ப வேகமாக பேக் அடிச்சிட்டார் மக்களே. சின்சான் நினச்சா மட்டும்தான் ரிவைவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. சின்சான் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ பெட்டர் வேற எங்கேயாவது போய் லாஸ் அகேன்ஸ்ட் டீம் கிட்ட மூணு கீழ் போகுது, இருந்தாலும் ரிவைவ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள இருக்கு ரிஸ்க்கு தான் இது சொல்ல போனால். ஸோ காயின்ஸ் இருக்குது, ஒருத்தரையாக தூக்கி விட்டு ஒருத்தரை தூக்கி விட்டார், யாரை தூக்கி விட்றதுங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்க்கவே கூடாது. இல்லை ஒரு வேளை ஒரு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது லேட் ஆனச்சு அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியல. பட் யார் ரிவைவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கொஸ்டினே இருக்கக்கூடாது இந்த இடத்துல. ஸோ அது அந்த ஒரு டிலே வந்து இங்கே பாருங்கள், எங்கே ஒருத்தர் ஓடிட்டுருக்காரு. ஸோ அந்த ஜம்ப் பேடு பிடிச்சி போனதுனால இவர் சின்சானை தான் வந்து அந்த இடத்துல தேடிட்டு இருக்காங்க. பாசிபிலி ஸ்பாட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு தெரியல, ஸ்பாட் பண்ணல. அந்த பக்கம் வந்து கவீஷ் மட்டும் தான் தேடிட்டுருக்காரு. ஸோ மேபி இவர் நினச்சாருனா வந்து கவீஷை நாக் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மக்களே. ஒரு சின்சான் நினச்சார் அப்படின்னா, பட் சின்சான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த பக்கம் ஒபிட்டோ கிட்ட அந்த கீழ் பார்க்க முடியுது. ஹெவன்லி ஹேஸ் ஹெவன்லி ஹேஸ் இந்த இடத்துல ஒரு ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் ராயல் நினைக்கிறேன் கண்டிப்பாக மக்கள். தமிழ் ராயல் மறுபடியும் ரிவைவ் பண்ணப்பட்டு உள்ள வந்திருக்காங்க. ஸோ இதுதான் மக்களே, நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். பட் என்னன்னா அவர் அந்த வேகத்தில் அந்த நாக் பண்ணிருக்கணும், ஒரு க்ளீனான ஒரு ஷாட் இருந்திருக்கணும். ஆர்பி நாட் சிக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தோடையே வந்து அவர் அந்த கவர் எடுத்து அடித்த மாதிரி நினச்சி பாதி ஷாட்ஸ் வந்து இதில் தான் நிற்கிது, செவுத்துலேயே ஒளிஞ்சு இந்த இடத்துல. ஆர்பி நாட் சிக்ஸ் டார்கெட் என்ன யாருப்பா ஒரு திடீர்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்பான் ஆன மாதிரி வந்து நின்னார். சோபிட்டோ அனதர் கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த இடத்துல. ஹெவன்லி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கீழே எடுக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கையில் ஷார்ட் ரேஞ்சு கன் இல்லை, ஒரு ட்ரிப்பின் இருக்குது. ட்ரோகனை வந்து எக்ஸ்ப்ளோசிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். பண்ணி இந்த இடத்துல ஒரு நாக் வைக்கிறாரு. மாஸ் எலக்ட்ரிக்குள்ளே ஒரு செம்ம ஃபைட் போயிட்டுருக்குது. ஹாக் க்ளியர் பண்ணப்படுற மக்கள் முக்கியமான பிளேயர் ஹாக் டெஃபினட்டாக ஒரு மூணு கீழே எடுத்துருக்காரு. ஒவ்வொரு வாட்டி பர்ஃபார்மன்ஸ் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காதுன்னா தான் ஜேகேயில் ஹாக். ஸோ ஜேகே ஆப்போசிட்டில் வந்து லாஸ் அகேன்ஸில் கவீஷ் இருக்காரு. கவீஷ் நல்ல வியூ கிடைக்குது. பட் ஏன் ரைட் சைடில் ஏறி அடிக்க ட்ரை பண்ண தெரியல. லெஃப்ட் சைடில் ஏறி அடிக்கிறார் அப்படின்னு தெரியல, ரைட் சைடு ஏறி அடிச்சிருக்கலாம். ஸோ அகெயின் வந்து அவர் லெஃப்ட் சைடே வந்து ஒரு ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ஈஸியாக அவங்க ஹெட்ஷாட் அடிச்சிருவாங்க. அதுதான் இதில் இருக்க ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து ஃப்ரீ ஃபயரில். அதுதான் ஹெவன்லி ஏஸு இல்லை ஸ்லாட் ஃபைவ்ல யார் இது இன்வேடர். ஸோ இன்வேடர்ஸ்னு ஒரு டீம் இருக்குது நமக்கு, அவனுக்கு மறந்துட்டோம். பட் ஆனால் அவங்க கில்ஸ் அடிக்கல இது வரைக்கும். ஸோ இங்கே உள்ள வந்து ஏதோ ஒரு டீம் வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு இவங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்என்எஸ்ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் இல்லை மக்களே. ஸோ இன்வேடர்ஸை டார்கெட் பண்ணுறது யார்? இன்வேடர்ஸை டார்கெட் பண்ணுறது யார்? அந்த பக்கம் ஒரு ஃபைட் போயிட்டுருக்குது. கேண்டி க்ரூ இல்லை, இவங்க ரெண்டு பேர் இல்லை. இவங்க ரெண்டு இவங்களை தவிர லாஸ்ட் அகேன்ஸ்ட் எலிமினேட் ஆகுது. ஸோ இவங்களை தவிர ஏதாவது ஒரு டீம் இருக்கானா அது சத்தியமாக எனக்கு தெரில. கண்ணன் நாக் பண்ண போகிறாரு மக்களே. என்ன ஸ்கோலாக இருக்குது, பேர் எங்கே இருக்குது தெரில. நல்லா டேமேஜ் வந்துருக்கு காமேஷ்க்கு. ரிஸ்க் தான் அந்த இடத்துல வந்து ஒரு கீழே எடுக்கிறது. இவரும் நாக் ஆகிறார். ஸோ இவங்க தான் இங்கே ஃபைட் பண்ணிட்டு நாட்டு இதில் பேரனா கேண்டி க்ரூவில் வந்து ஒருத்தர் மட்டும் தனியாக ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு இந்த இடத்துல. ஸோ ஜல்லிக்கட்டில் எலிமினேஷன் பார்க்குறோம். ஜேக்கில் ஹாக்கு மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. காமேஷ் மட்டும் தான் இந்த பக்கம் லாஸ்ட் பர்சன். ஒரு மேஜிக் இருக்குமா காமேஷ்கிட்டேருந்து? வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு பின்பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈஸியாக வந்து ஜேகே உச்சிகாசம் வந்து அவங்க சர்வைவல் பண்ணிட்டு இருந்த இடத்துலேருந்து வந்து கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே
சினிஸ்டர்ஸ் தான் அந்த உள்ளரப்பு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தது. ஹாக் மட்டும் லாஸ்ட் பர்சன் ரிவைவ் பண்ண விட்டு இங்கே இறங்கியிருக்காரு, தெளிவாக தெரியுது. ஜோனை பிடிச்சி உட்காந்துருக்காங்க, மொத்தம் ஒரு 10 கில் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தன் இனஃப்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மேட்ச்சுக்கு வந்து மோர் தன் இனஃப். ஏன்னா அவங்க சர்வைவல் பாயிண்ட்ஸ் வர வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 24 ஒன்று விழுது. இந்த லொக்கேஷன்லேருந்து ஈஸியாக அடிக்கலாம். ஸோ அதுதான் டார்கெட் பண்ணுறாரா? இல்லை இல்லை, உள்ள இருக்குது. இல்லை ஹாக்கு நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அடிக்கிறேன்ப்பா. ஸோ ஒரு பார்த்து நான் சோலோவாக ஏதோ போயிட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு வந்தா இருந்தட்ல. ஸோ ஹெவன்லி ஹேஸ் கிளியர் பண்ணப்படுது மக்கள், ஹெவன்லி ஹேஸ் கிளியர் பண்ணப்படுது இந்த இடத்துல. ஸோ இவங்க வந்து சினிஸ்டர்ஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, ஷேடோ நல்ல நாக்கு கிளியரும் பண்ணுறாரு மக்களே. கையில் M249 ஒரு அல்டிமேட்டான வெப்பன். அனதர் நாக் பண்ணுறாரு, அனதர் நாக் பண்ணுறாரு. அந்த கில் எடுக்க விடலை பார்த்தீங்கன்னா, அந்த கில் எடுக்க விடல. இவரை கீழே இறங்கி அடிப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த இடத்துல. ஸோ ஷேடோவுக்கு வந்து ஒரே கில் மட்டும் தான் கிடச்சிச்சு, இன்னொரு டவுன் பண்ணார். ஸோ இன்னொரு கில்லையும் வந்து எடுக்க முடியுது அப்படிங்கிறத பார்த்தார், பட் முடியல. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இவங்களும் எடுக்கலை. ஸோ வேறு யார் எடுத்ததுன்னு தெரியல. ஜென்சியன் கேமர் மட்டும்தான், ரொம்ப கம்மியான ஹெச்பியில் கேமர் பார்க்குறோம். ஹாக் எடுத்துருந்துருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த கில்ல. ஸோ ஹாக்கை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ P90 விட வந்து ஒரு தாம்சனை சூஸ் பண்ணுறாரு. ஹெட் ஷாட் அடிக்கலாம் ஈஸியாகவே, நல்லா தெளிவாக தெரியுது. அண்ட் மேலே ஒருத்தர் ஏறி உட்காந்துருக்காரு மக்களை. ஸோ 13 பேர் அளவு, ரொம்ப ஒரு திக்திக்கான மொமெண்ட்டுக்கு வந்து நம்ம வரோம் அந்த இடத்துல. திரும்படா ஃபைனல் ஜோன் நெருங்கி வருது. ஷார்ட் ஃபைல இன்வேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காங்க, ரொம்ப பொறுமையாக இருக்காங்க இன்வேடர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த அளவுக்கு கில்ஸ் பத்தாது, கண்டிப்பாக கில்ஸ் தேவைப்படுது. ஒரு 5-6 கில்ஸு டெஃபினட்டாக தேவைப்படுது இந்த இடத்துல. ஒரு ஆவரேஜுங்கிறது ஒரு 5 கில்ஸ் மக்கள் ஒரு மேட்ச்சுக்கு, 5-7 கில்ஸுங்கிறது ஆவரேஜ். ஸோ லவர், ஏன்னா இவ்வளவுக்காக இவர் ஏஞ்சார்னா, ஐயோ ஹெட்டு மாட்டவே இல்லை லவருக்கு. ஸோ அவர் ஏஞ்சார்னா அவர் இவங்க அடிப்பாங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ கீழே என்ன ரெண்டு பேர் ரொம்ப ஒரு ஒரு வீட்டு சுற்றியே வந்து கிட்டத்தட்ட இத்தனை டீம் இருக்குது பார்க்க முடியுது நம்மளால். ஸோ எஸ்என்எஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க, சினிஸ்டர்ஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க, பட் இன்வேடர்ஸ் லாங்கில். ஓகே, ஸோ மொத்தமே அவ்வளோ பேர் தான், ஆனால் யார் யார் அடிக்கிறானே தெரில. ஸோ ஜோக்கருக்கு நல்ல சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பட் ஆனால் இருந்தாலும் நாக் பண்ணால் அவர் ரிவே பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். M60 வச்சிருக்கிறாரு. ஸோ இவர் ஜோக்கர் தான் டார்கெட் பண்ணிட்டு நிற்கிறாங்க அந்த இடத்துல இவங்க இன்வேடர்ஸ். ஹாக் காலி மக்களை, ஹாக் கிளியர் பண்ணப்படுறாரு. ஸோ சினிஸ்டர்ஸ் ரொம்ப பொறுமையாக சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. ஓ, ரெண்டு பேருக்கும் வந்து நியர்லி ஹண்ட்ரட் கொடுத்துருக்காரு. ஈஸி டவுனாக இருக்கும்னு நினைக்கிறேன். கையில் ட்ரோகன் வேறு வச்சிருக்கிறாரு. ஐயோ, பின் பக்கத்தில் இந்த கேமர் எதிர்பார்க்கல. ஜென்சிக்கு அந்த கில் வருதா இல்லை வேறு யாரோ தான் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, பக்கத்துலேயே ஆல்ஃபா, சரி எய்ம்பாட் பட் ஆல்ஃபா இப்போ வேறு அடிச்சிட்டு இருக்காரு மக்களை. ஸோ இன்வேடர் சீம் ஃபைனலி உள்ள வந்திருக்காங்க, ஒரு சான்சஸ் இருக்குது இன்வேடர்ஸ்க்கு போய் சீக்கிரம் பண்ணுறது. கடைசி நேரத்தில் கில் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களா? இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கார் மக்களை, ஒரே ஒரு இல்லை முடிச்சிட்டாங்க, கேம் ஓவர். ஸோ இன்வேடர்ஸ் காட் த பூயா மக்களை.